இந்தியா வரும் தென்னாப்பிரிக்க அணி ஜூன் 9 முதல் ஜூன் 19 வரை 5 போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் பங்கேற்று விளையாடவும் இருக்காங்க. இந்திய அணியுடைய சீனியர் வீரர்கள் அனைவருமே ஓய்வில்லாமல் தொடர்ந்து மேற்கிந்திய தீவுகள் இலங்கை தென்னாப்பிரிக்கா டூர் தற்போது ஐபிஎல் போன்றவற்றில் விளையாடி வருவதால அவங்களுக்கு தென்னாப்பிரிக்கா தொடரில் ஓய்வும் கொடுக்கப்பட்டிருக்கு. கேப்டனாக கே எல் ராகுலும் ரிஷப் பண்டை துணை கேப்டனாகவும் நியமிச்சிருக்காங்க. தினேஷ் கார்த்திக், ருத்ராஜ் கெய்க்வாட், இஷான் கிஷன், தீபக் ஹூடா, ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, வெங்கடேஷ் ஐயர், யுஸ்வேந்தர் சஹல், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், புவனேஷ்குமார், ரவி பிஷ்ணோய், ஹர்ஷல் பட்டேல், ஹாவேஷ் கான், ஹர்ஷ்தீப் சிங், உம்ரான் மாலிக். சோ இதனடுத்து 9ஆம் தேதி நடைபெறும் முதல் போட்டி டெல்லியில நடைபெறவும் இருக்காம். அடுத்து 12ஆம் தேதி கட்டாக், 14ஆம் தேதி விசாகப்பட்டினம், 17ஆம் தேதி ராஜ்கோட், 19ஆம் தேதி பெங்களூர்லும் போட்டி நடைபெற இருக்கு. இந்த நிலையில இரண்டாவது போட்டி ரத்தாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. இரண்டாவது போட்டி நடைபெறும் கட்டாக் மைதானத்துல 44,000 பேர் வரை அமர முடியுமா? இங்கு உரிய தீயணைப்பு வசதி இல்ல அப்படின்னு சஞ்சய் நாயக்கர் அப்படின்றவர் ஒடிசாவில் உள்ள ஆனந்த்பூர் காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காரு. அந்த புகார்ல பிசிசிஐ, ஒடிசா கிரிக்கெட் வாரியம் ஆகியவற்றை இணைத்து அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். மேலும் உயர்நீதிமன்றத்திலும் அதே கோரிக்கையை முன்வச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து பிசிசிஐ அவசர ஆலோசனையில ஈடுபட்டும் வராங்களாம். டிக்கெட் விற்பனை நடந்து முடிந்துள்ள நிலையில போட்டியை வேறு இடத்திற்கு மாற்றுவதா அல்லது ஒத்திவைப்பதா அப்படின்னு ஆலோசனையும் நடத்திட்டு வராங்க, விவாதிக்கப்பட்டும் வருதாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க என்ன டிசிஷன் கொடுக்க போறாங்க அப்படின்றது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.